ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்தோம். வந்தவொடனே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ என்ட்ரு ஆகிட்டோடனே நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து பெங்களூரில் இருக்காரு. அவர் நேம் வந்துட்டு மதுசூதன். அவன் வந்து ஆக்சுவலாக வந்து மை காலேஜ் மேட் தான் வந்து. அதே சமயம் அவர் வந்து அட்வொகேட்டு. ஸோ கர்நாடகான்றதுனால அவர் இந்த பில்டிங்கை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுனால நான் சொன்னேன். அதனால் இப்போது அது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து அவரை பற்றி சொல்லுவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். ஹாய், ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரா. ವಿಧಾನಸೌಧ ಕಟ್ಟಿದ್ದು ಕೆಂಗಲ್ ಹನುಮಂತರಾಯರು. 4 ವರ್ಷ ಬೇಕಾಯಿತು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ. ಎಲ್ಲ ಲೇಬರ್ಸಿಂದ ಕಟ್ಟಿದ್ದು. ತುಂಬ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಬೆಂಗಳೂರು ಏನು ನೋಡಬೇಕು ಅಂದರೆ ವಿಧಾನಸೌಧನ ಫಸ್ಟ್ ನೋಡಬೇಕು. ಆಲ್ ಎಮ್ ಎಲ್ ಎಸ್, ಎಂ ಪಿಸು ಎಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. ಎಲ್ಲ ಬಿಗ್ ಬಿಗ್ ವಿ ಎಲ್ ಪಿಸ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇರೋದು. ಎದುರುಗಡೆ ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಹೈಕೋರ್ಟ್ ಕಾಣುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ವಿಧಾನಸೌಧ ಕಾಣುತ್ತೆ. ವಿಧಾನಸೌಧದ ವಿಶೇಷ ಏನಂದ್ರೆ 1952 ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. 1956 ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕೈದಿಗಳನ್ನ ಬಳಸ್ಕೊಂಡು ಕಟ್ತಾರೆ. ಕೆಂಗಲ್ ಹನುಮಂತ ದೊಡ್ಡ ಕನಸು ನನ್ಸಾಗಿ ನಿಂತಿದೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ. ಮತ್ತೆ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಯಾರೇ ಬರಲಿ, ವಿಧಾನಸೌಧ ನೋಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೆಂಗಳೂರು ಇನ್ಕಂಪ್ಲೀಟ್ ರೀ, ಬೆಂಗಳೂರು ಕಂಪ್ಲೀಟೇ ಆಗಲ್ಲ. ಬೆಂಗಳೂರು ನೋಡಿ, ಎಲ್ಲ ಗಾರ್ಡನ್ಸ್ ಇದೆ, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೂಡ ನಿಂತಿದ್ದಾರೆ. ಈಸ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಬರೆದವರು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತೇ ಇದೆ, ಫಾದರ್ ಆಫ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್. ಅದ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ವಿಕಾಸಸೌಧ, ಈಗ ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಅದು ಕಟ್ಟಿದ್ದು. ಸುಂದರವಾದ ನಗರಿಗೆ ನಾನು ಗಾಂಧಿನ ಫಸ್ಟ್ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತೀನಿ. ವೆಲ್ಕಮ್ ಮಾಡೋದು ಮರ್ತ್ಬಿಟ್ಟೆ, ಆ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ವೆಲ್ಕಮ್ ಟು ಬೆಂಗಳೂರು ಗಾಂಧಿ. ಓಕೆ ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಓಕೆ ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ், அதான் அது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னு வந்தவொடனே வெல்கம் பண்ணல, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். சரி, அதனால நடுவில் இப்போ சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்பீச்சை கண்டினியூ பண்றாரு. ಅಷ್ಟೇ, ಇನ್ಮೇಲೆ ನೀವೇ ಬಂದು ಎಲ್ಲ ತಿಳ್ಕೊಬೇಕು. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬರ್ಬೇಕು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ವಿಧಾನಸೌಧದ ಬಗ್ಗೆ ನೀವೇ ಒಂದೊಂದು ಹೊಸ ಹೊಸದಾಗಿ ತಿಳ್ಕೊತಾ ಹೋಗ್ಬೇಕು. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಧು. ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಬೆಂಗಳೂರು ವಂದಾಚಿ. ವಿಧಾನಸೌಧ ವಿಧಾನಸೌಧ இடத்துக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா செம்ம பிளேஸா இருக்கு, செம்ம எனக்கும் ஹாப்பியா இருக்கு, ஹாப் லெவலும் இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்லேருந்து ஆளுங்களை வந்து எல்லாம் பார்ப்ப மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் சாரி, இந்த மாதிரி எல்லாம் உள்ள நாட்டை லூடாட்டுது கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியிலேருந்து மட்டும்தான் காட்ட முடியுது. ஏதோ நீங்களும் எங்கெல்லாம் முடிஞ்சது பார்த்தெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் அப்படியே முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ಬಂದು ಫುಲ್ ಜಾಲಿ ಅಂತೆ, ಫುಲ್ ಮಸ್ತ್ ಅಂತೆ. ನನ್ನ ಹತ್ರ ಏನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಅವಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲೆಲ್ಲ ನೋಡೋರು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಎಲ್ಲ ಫುಲ್ಲು ಏನೇನ್ ನೋಡ್ ಖುಷಿ ಆಯ್ತು ಅಂತ ಮಾತ್ರ ನಾನು ಕೇಳಿಲ್ಲ ಇನ್ನು, ಬಟ್ ಫುಲ್ ಖುಷಿ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಮೆಟ್ರೋ ಟ್ರೈನ್ ಬಂದಿರೋ, ಅವಳು ಜಾಲಿಯಾಗಿದೆ, ಸಂತೋಷವಾಗ ಮೆಟ್ರೋ ಟ್ರೈನ್ ಎಬ್ಬಿಗಿನ ಬಿ ಪಾಕ್ಲಾ. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிஎம் ஃபேமிலி. ஸோ நம்ம வந்து பெங்களூரில் என்ட்ரு ஆனோம். என்ட்ரு ஆகிட்டோடனே வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா மெட்ரோ ட்ரெயினில் போகலான்னு ஃப்ரெண்டு கேட்டிருந்தான். ஸோ அதனால மாசியும் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு போகலை. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகியிருக்கான். ஸோ அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மெட்ரோவில் ஏறின உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வில் சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ தான் மெட்ரோவில் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதுவும் பெங்களூர் மெட்ரோ ட்ரெயின் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம செம்ம ஹாப்பியாக இருக்குது, வேற லெவலாக இருக்கு. மெட்ரோவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்போ ஒரு இதாகுது, எப்படி சொல்கிறதுன்னு இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. கிருஷ்ணராஜேந்திர மார்க்கெட். ஹலோ கைஸ், பார்த்தீங்களா பெங்களூர் பஸ் ஸ்டாண்டு.
ஜனகிரியா அண்ணா நல்லா இது கன்னடா பேசுறாங்க. இது இவங்க பேசுறது பார்த்தா எனக்கும் பேசணும்னு ஆசைக்குது, ஆனா எனக்கு கன்னடம் தெரியாது. ஆனா இவங்க அண்ணா கூட இருந்தாட்டு கன்னடா கத்துட்டு கழிச்சு கொடுத்தீங்க, கன்னடா கழிச்சு கொடுத்தீங்க, பெங்களூர்ல ஓமேஷ்னு கழிச்சு கொடுத்தீங்க, ஐந்து வேர்ல்டு ஆர்டர் கொடுத்தீங்க. பாத்தீங்கன்னா அண்ணா கன்னடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பெங்களூர் வந்தோம் பார்த்தீங்களா. பெங்களூரில் வந்துட்டு ஷாப்ஸ்லாம் வந்து பஜார் மாதிரி இருக்குது, ரோட்லேயே வச்சுன்னு பக்காவாக பயங்கரமாக பண்ணுறாங்க. திங்ஸ் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த திங்ஸ்லாம் பாருங்கள். பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது, 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி இருக்குது கைஸ். Only 50 rupees. Only 50. He's the salesman for that shop. No, salesman is my friend. Friend? Okay, okay. அடி பாக்குறேன். Friends, இங்க பாருங்க, கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி போய் போனோம்னு சொன்னாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஒருவேளை கோயம்புத்தூர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, ஆனா பெங்களூர் வந்து பார்த்தா வந்து இறங்கின உடனே மாசாக்குது. பெல் பட்டன் ஒத்தி சப்ஸ்கிரைப் ஆகி.